விரைவு செய்திகள். இம்மாதம் 28ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ள மனதின் குரல் நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை பகிர்ந்து கொள்ளுமாறு பிரதமர் நரேந்திர மோடி பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். மை கவ் இணையதளம், நமோ செயலி போன்றவற்றில் பொதுமக்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் எனவும் 1800117800 என்ற தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டும் தகவல்கள் தெரிவிக்கலாம் என பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை சிறப்பாக செய்து வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் 3074 அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். மேலும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை ஒழிப்பதற்கு நெகிழி மறுசுழற்சி வங்கி திட்டத்தை தொடங்கி வைத்தார். வீடு மற்றும் பொது இடங்களில் மாணவர்கள் சேகரித்த பிளாஸ்டிக் பொருட்களை பெற்றுக்கொண்டு பதிலாக அவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் பேனாக்களை அமைச்சர் வழங்கினார். மதுரை மாவட்டத்தில் உள்ள சமத்துவபுரங்களில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகளை வரும் அக்டோபர் மாத இறுதிக்குள் முடிக்க வேண்டும் என ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அரசு செயலாளர் அமுதா அறிவுறுத்தியுள்ளார். குட்லாடம்பட்டியில் பெரியார் நினைவு சமத்துவபுரம் குடியிருப்புகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை ஆய்வு செய்த அவர் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் மேம்பாட்டுப் பணிகளை தரமாகவும் விரைந்து முடிக்க வேண்டும் என அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி செந்தூர் ஆஞ்சநேயர் கோவிலில் ஆடி மாத சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஆடி விழாவை முன்னிட்டு பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆஞ்சநேயர் சுவாமி செந்தூர அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு சீதாதேவி சமேதர் ராமர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்திய கடற்படையின் நிரந்தர அதிகாரியாக பணியில் சேர விரும்பும் விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக கடற்படை அறிவித்துள்ளது. பிளஸ் டூ வகுப்பில் இயற்பியல், வேதியியல் மற்றும் கணித பாடங்களில் சராசரியாக 70% மதிப்பெண்ணும் ஆங்கில பாடத்தில் 50 மதிப்பெண்ணுக்கும் குறையாமல் எடுத்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2003ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் தேதிக்கும் 2006ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் பிறந்தவர்கள் இதற்கு விண்ணப்பிக்க தகுதி உள்ளவர்கள் ஆவர். www.joinindiannavy.gov.in என்ற இணையதளத்தில் இன்று முதல் வரும் 28ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிசா மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக 1757 கிராமங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பேரிடர் மீட்புக்குழு தெரிவித்துள்ளது. கனமழை மற்றும் வெள்ளத்தினால் இதுவரை 467,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 425 கிராமங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 60,000-க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தேசிய பேரிடர் மீட்புக்குழு மீட்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீட்கப்பட்டு அவர்களுக்கு உணவு மற்றும் குடிநீர் வசதிகள் வழங்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் டாப் கிராமத்தில் பாகிஸ்தான் ட்ரோன் மூலம் வீசப்பட்ட வெடிகுண்டு மற்றும் ஆயுதங்களை கைப்பற்றியுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அரினா காவல் நிலையம் அளித்த தகவலின்படி 40 AK ஸ்டார் ரக துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.